பாதங்கள் முத்தமிடும் பூமியின் கன்னங்கள் பாதைகள் பாதைகள் பாதங்கள் பயணங்கள் உண்மையும் உழைப்பையும் உலகத்தின் சிகரத்தை நோக்கி உன்னை தினம் உயர்த்தும் பாதைகள் பாதைகள் பாதங்கள் பயணங்கள் நந்தி மலையும் நகர்ந்து கொள்ளும் குடைந்தெடுத்தால் குகைக்கு மலைகள் குடையை தூக்கும் தன்னை மிதிக்கும் காலடியை தலைமேலே தாங்கும் பூமியது விண்ணை கடந்தே வெண்ணிலவில் விந்தைகள் நிகழ்த்திடும் பாதைகள் பாதைகள் பாதங்கள் பயணங்கள் பாதங்கள் முத்தமிடும் பூமியின் கன்னங்கள் பாதைகள் பாதைகள் பாதங்கள் பயணங்கள் ஓரிடத்தில் முடங்கிவிட்டார் பழகு மண்ணில் அடிமை நீ நடைபயில தொடங்கிவிட்டார் ஒற்றையடி ஆரம்ப பாதைகள் தான் நூறடியாய் காலம் மாற்றியது பாதைகள் பாதைகள் பாதங்கள் பயணங்கள் வாழ்க்கையின் தேடல்கள் வரைகின்ற கோலங்கள் வளைவுடன் நேர்கோடாய் நெழுகின்ற நாளங்கள் உண்மையும் உழைப்பையும் உலகத்தின் சிகரத்தை நோக்கி உன்னை தினம் உயர்த்தும் பாதைகள் பாதைகள் பாதங்கள் பயணங்கள் பாதைகள் பாதைகள் பாதங்கள் பயணங்கள் இப்போ உனக்கு நிம்மதி தானே திவ்யா புருஷன் வீட்டில் தான் இருக்கிறான் கோபம் தெரிஞ்சதும் ரெண்டு நாள் வீட்டுக்கு வர போறா என்ன முந்தியெல்லாம்ப்பா படம் நல்லா வரைஞ்சிட்டு இருந்தீ இப்போ ஏன் வரையிறது இல்லை இனிமே நீ நல்லா வரைவ புரியுதா உங்க வீட்டுக்காரர் எப்படி இருக்காரு ஆ எல்லாரும் நல்லா இருக்காங்க ஆனால் இப்பெல்லாம் யார் மேலேயும் நம்பிக்கையே வர மாட்டேங்குது ஏன் பண்ண அப்படி சொல்ற பெண்கள் நிறைய பேர் வாழ்க்கையில் ஏமாத்தப்படுறாங்கன்னு நினைக்கிறேன் எப்படியாவது பெரும்பாலும் ஆண்கள் ஏமாத்த தானே செய்யறாங்க ரொம்ப சந்தோஷமா கோடி புண்ணியமா உங்களுக்கு நான் வரேம்மா வெரி குட் ராகினி உன் புத்திசாலி தனத முழுசா இங்கேயே செலவு பண்ணிட போல இருக்க கோர்ட்ல செட்டில் ஆகிறோ இல்லையோ வீட்டுல செட்டில் ஆகிட போல இருக்கு நீ அவசரமா கிளம்புறதுன்னா கிளம்புப்பா நான் குறுக்க நிக்கல நான் வந்த வழியில கார் வர முடியல ஒரே சின்ன சின்ன சந்தா இருக்கு இங்கே இருந்து மெயின் ரோடு படத்துக்கு ஏதாவது வழி இருக்க ஓ நீ இந்த வழியா வந்தியா ராசாத்தி தம்பியை கொண்டு போய் விட்டுட்டு வாமா சரி மெயின் ரோட்ல இருந்து எங்க வீட்டுக்கு வரதுக்கு உங்களுக்கு எப்படி வழி தெரிஞ்சது எனக்கு தெரியாத வழியே கிடையாது நீங்க என்ன என் கை பிடிச்சா இழுத்தீங்க என் மனசு புண்படுத்துக்கு ரொம்ப டீசன்ட்டா என் பேரண்ட்ஸ் மூலமா உங்க என்னது சொன்னீங்க அவ்வளவுதான் என்ன கல்யாணம் செஞ்சுக்க மாட்டேங்கற உன் முடிவு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் உன்னை கல்யாணம் செஞ்சுக்கிற என் முடிவே என்னால மாத்த முடியல நான் வரேன் ஹாய் சாரி சாரி சங்கீதா நீ என்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லியும் என்னால் கரெக்டாக இதுக்கு வர முடியல சாரி ஆ லேட்டாக வந்தது தப்பு இல்லை ஆனால் எனக்கு சாரி சொல்கிறது தான் கொஞ்சம் அலர்ஜி ஐயோ இல்லை சாரி சொல்கிறது தான் நாகரிகம் மண்ணாங்கட்டி தப்பு செய்கிறதுக்கு முன்னாடியே முன்ஜாமீன் வாங்குற மாதிரி இருக்கு சரி நீ பெரிய வாயாரியா எனக்கு தெரியும் முதல்ல விஷயத்துக்கு வெரி கரெக்ட்
வாழ்க்கையில நேரத்தை வீணடிக்காம இருக்கதா புத்திசாலித்தனம். நேர விஷயத்துக்கு வரேன். உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எங்க வீட்ல எல்லாரும் எதிர்க்கறாங்க. அதனால நாம இன்னும் அனாத மாதிரி அங்க இங்க சந்திச்சிட்டு இருந்தா வீட்ல ஏற்பாடு பண்ற மாப்பிள எனக்கு தாலி கட்டிடுவான். நீ ஷாக் மேல ஷாக் தர முதல்ல விஷயத்தை சொல்லு. நாம ரெண்டு பேரும் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கணும். ஹே சோ ஸ்வீட். அப்பதான் நம்ம ஆசையும் நிறைவேறும், என் குடும்பத்திலே அமைதி நிலவும். அப்பா இந்த வார்த்தை வாயில இருந்து கேட்டதுல எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நான் சந்தோஷமா இருக்கணும்னா நீங்க எனக்கு தாலி கட்டணும். ஐ தாலி கல்யாணம் அதுக்கப்புறம் இந்த கொஞ்சல்ஸ்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் சரியா? என்ன சாமி கும்பிட்டாச்சா? காது என்ன செவிடா? ஐயோ என்னமா நடிக்கிற? நான் என்ன விமல்ராஜா உன் நடிப்பு பார்த்து சொக்கி போறதுக்கு? என்ன அமைதியை தேடி வந்தியா? எல்லாருடைய அமைதியை கெடுத்து நாசம் பண்ற நாசக்காரி, உனக்கு அமைதி தேவைப்படுதா? இருடி, உலகத்துல நீ செய்யாத பாவத்துல மிச்சம் மீதி ஏதாவது இருக்கா? உனக்கு என்னடி கோயில வேலை? இத பாரு, நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியும். அப்படி ஏதாவது சொல்லி இருந்த ஓ வாய கிழிச்சிருப்பேன். உனக்கு 24 மணி நேரம் டைம் தரேன், அதுக்குள்ள என் தம்பி வீட்டை விட்டு போயிடு, இல்லனா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என் தம்பியதான் மயக்கு முந்தானில முடிச்சு வச்சிருக்கேடி, வீட்டு வாசல் மிதிக்க யோகியது இல்லாத உனக்கெல்லாம். என் தம்பி சேச்சே, சொல்லவே நான் கூசுது. உனக்கு எதுவுமே புரியாதா? இல்ல என்ன சொன்னாலும் புரியாத மாதிரி நடிக்கிறியா? இந்த வெக்கோ மானோன்னு சொல்றாங்களே, அது என்னன்னு உனக்கு தெரியாதா? உனக்கு அசிங்கமா இல்ல? இந்த சூடு சொரண எதுவுமே கிடையாதா? இருக்காது சித்ரா, இருக்காதா? அப்ப நான் என்ன பொய்யா சொல்றேன்? அவன் ஆயா கூட போறது நான் கண்ணால பார்த்தேன். நீ ஏன் என் பையனை எங்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குற? நானா? கதவை பூட்டி வச்சு நானான்னு என்ன கேள்வி? இப்ப ஆனந்த கூட்டிட்டு வர புரிய இல்லையா? ஆனந்த் போய் நான் எங்கம்மா தேடுவேன்? தெரியுதுல, அப்ப ஏன் கதவு சாத்தின? ஐயோ சித்ரா, கதவு நான் சாத்தலமா, காத்துல கதவு தன்னால சாத்திக்கிச்சு. நான் உன்ன வேற எதுவும் கேட்ட நீ எதுவும் சொல்லிட்டு இருக்க? போய் ஆனந்த கூட்டிட்டு வர புரிய இல்லையா? இல்ல சித்ரா, நான் உன்கிட்ட பேசிட்டு இருக்க நேரம் இல்ல. நானே போய் ஆனந்த கூட்டிட்டு வரேன். இரு இரு, நான் சொல்றத கேளு. நானே போய் கூட்டிட்டு வரேன். இப்ப உனக்கு என்ன அவசரம்? என்ன அவசரமா? குழந்தைய பெத்துந்ததான் தெரியும் உனக்கு. என்ன தடுத்தனா எனக்கு கோவம் வரும், நான் போறேன். சித்ரா ப்ளீஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் போய் சமையல் முடிச்சுட்டு வரேன். ரெண்டு பேருமா சேர்ந்து போய் தேடலாம். நீ வேண்டாம், நானே போய்க்கிறேன். சித்ரா கொஞ்சம் வெயிட் பண்ணு, சமையல் முடிச்சு நம்ம ரெண்டு பேருமா போவோம். நீ வேண்டாம், நானே ஆனந்த கூட்டிட்டு வரேன். சித்ரா ப்ளீஸ் நான் சொல்றது கேளு. விடு ப்ளீஸ், நீ போக கூடாது. இரு இரு, போடுடி. அம்மா, நீ மட்டும் அவளை கூப்பிடுறல, இப்படி தான் ஆனந்த கூப்பிடுவா? அவளை விடுமா? ஆனந்த வர சொல்லு.
அவனை கூட்டி வர சொல்ல. இப்படி முடிய புடிச்சதா எப்படி ஆனந்த கூட்டி வரவா? விடு சித்ரா. வரும்போது பந்தை எடுத்து வர சொல்ல. கண்டிப்பா எடுத்து வரவா. நீ வா. வா. உள்ள வா. போய் பாரும்மா. ஏன் இப்படி எல்லாம் அட புடிக்கிற? பாவம் சித்ரா வள இந்த வீட்ல உனக்கு எவ்வளவு கஷ்டம். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். ஹலோ. ஹலோ திவ்யா. ஏய், நீ எப்ப இங்க வந்த? அதர்க்கட்டும், யார்கிட்ட பேச இங்க போன் பண்ணீங்க? ஏன், உன்கிட்ட தான். என்கிட்டயா? நான் இங்க இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? என்ன வக்கீல் மாதிரி குறுக்கேள்வி எல்லாம் கேக்குற? கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. வீட்டுக்கு போன் பண்ண, நீங்க இருக்கறதா சொன்னாங்க. ஆஹா, அப்ப போன் எடுத்த உடனே ஏன் ஒன்னும் தெரியாத மாதிரி நடிச்சீங்க? ரேவதி கிட்ட ட்ரெய்னிங் எடுக்கறீங்களா? டோன்ட் டாக் நான்சென்ஸ். தேவையில்லாம சண்டை போட்டுக்கிட்டு இப்போ ஏன் இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? இந்த மாதிரி முட்டாள்தனமான கேள்விகளுக்கு எல்லாம் என்னால பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. உங்க அப்பா எவ்வளவு ஃபீல் பண்றாரு தெரியுமா? அடிச்சவனே அழறத பார்த்து அனுதாபப்படுற மொத ஆள் நீங்க தான். திவ்யா, உண்மையை புரிஞ்சுக்காம உணர்ச்சி வசப்படுறதுல எந்த லாபமும் இல்ல. அன்னைக்கு ரேவதி ஆண்டி ஆடின நாடகத்தாலதான் உங்க அப்பா இன்னைக்கு சந்தோஷமா வெளியே இருக்காரு. கோர்ட்ல ஆன நாடகத்துல எங்க அப்பாவை காப்பாத்திட்டதான் நீங்க சொல்றீங்க, வீட்டுல ஆன நாடகத்துல என்ன ஏமாத்திட்டதான் நான் சொல்றேன். என்னதான் நடந்திருந்தாலும் நீ வீட்டுக்கு வந்து கூட திவ்யா. இங்க பாருங்க, எங்கயோ போய் உட்கார்ந்துகிட்டு என்னோட நியாயமான உணர்வுகள் கூட புரிஞ்சுக்காம கண்டபடி பேசிட்டு இருந்தீங்க. எனக்கு சரியான கோபம் வரும். அதுக்காக நீ செய்யற தப்பு காரியங்களுக்கு தாளம் போட சொல்றியா? இப்போ நீங்க அதான் செஞ்சுட்டு இருக்கீங்க ரேவதிக்கு. ஷட் அப். பைத்தியக்காரி மாதிரி பேசாத. பண பைத்தியம் பிடிச்சு பாவக்காரிங்களுக்கு பக்கம் மேல வாசிக்கிறது நான் இல்ல, நீங்க ஹலோ. அப்பா, திவ்யாவை கூப்பிடுங்க. ஆ, அம்மா திவ்யா, உங்ககிட்ட பேசணுமா? வசந்த் கூப்பிட்றான். நான் தொலைஞ்சு போயிட்டேன்னு சொல்லுங்க. வசந்த், கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபோன் பண்ணுப்பா. வரும், இறங்கி வா. நான் வரல, நீங்களும் அனந்த் தம்பி போயிட்டு வாங்க, நான் கார்லயே இருக்கேன். இதுக்கு நீ பீச்சுக்கு வராமே வந்துட்டலாமே. ஆனந்த் ஆசைப்பட்டான்னு தான் நான் வந்தேன். நான் வரலனா குழந்தை மனசு ரொம்ப கஷ்டப்படும். இப்படி காருக்குள்ளே இருந்தா குழந்தை மனசு கஷ்டப்படாதா? ஆனந்த் விளையாடுற முடியல இருக்கான், அவன் இப்ப என்ன தேட மாட்டான். நீங்க போங்க. இதுக்கு நீ வராமே வந்துருக்கலாம். நான் குழந்தைக்காக தான் வந்தேன். அம்மா எங்கப்பா? அம்மா கார்ல இருக்காங்கப்பா. கூப்பிட்டீங்களா? இல்லப்பா, நான் கூப்பிட்டா வர மாட்டாங்க. நீ போய் கூட்டிட்டு வாயேன். சரிப்பா. போ, ஓடி போய் கூட்டிட்டு வா. என்னடா அம்மா, வாங்க விளையாடலாம். அம்மா வரல செல்லம், நீ அப்பா கூட விளையாடு. என்ன, நீங்களும் வாங்க விளையாடலாம். சொன்ன கேளானு, அம்மாவுக்கு தலைவலியா இருக்கு, நீ போ. அம்மா ப்ளீஸ், நான் வாங்கம்மா. சொன்ன கேட்க மாட்டே? சரி வா. அம்மா வரல, இழுக்காத. அப்பா அப்பா வாங்க பாடல. அனன், நீயும் அப்பாவும் விளையாடுங்க, அம்மா இப்படி உட்காந்து வேடிக்கை பாக்குறேன். என்ன விளையாட வாங்க மம்மி. செல்லும்ல. சரி அனன், நான் பாலை மேல தூக்கி போடுவேன், யார் பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு பாயிண்ட். ஓகே. சரி, அந்த பாலை பிடிச்சிட்டா நீ என்ன பிரைஸ் தருவே?
சரி நீ பால் மேல போடு ஏய் இந்த பால் மேல போடு ஆ வாங்க மாமி எங்க போறீங்க மாமி வாங்க மாமி எங்க போறீங்க चंद्र इन सतोष। யாரு உலகத்தின் சிகரத்தை நோக்கி உன்னை தினம் உயர்த்தும் பாதை